கல்வி கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க தகுந்த நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். என் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே. கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் உடையவர் ஆவர். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாம் துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும். ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கடிப்பது ஏன்? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். கேடுயில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல.